ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகும் தமிழ்நாடு என்ற ஹேஷ்டாக். ஆளுநரின் பேச்சுக்கு தொடரும் கண்டன குரல். தமிழ்நாடு முழுவதும் 2500 திருக்கோவில்களில் திருப்பணி மேற்கொள்ள தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி. 50 கோடி ரூபாய்க்கான வரைபோலைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மதவாதத்திற்கு எதிரானதே தவிர மதங்களுக்கு எதிரானது அல்ல திராவிட மாடல் அரசு. திராவிடம் என்ற சொல்லை பிடிக்காதவர்கள் திமுகவை மதத்தின் விரோதிகளாக சித்தரிக்க முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. டெல்லி மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான நிலநடுக்கம், கட்டிடங்கள் லேசாக அதிர்ந்ததால் மக்கள் அதிர்ச்சி. பாஜகவை வீழ்த்த எதிர்க்கட்சிகளை ஓரணியில் திரட்டும் பணி, மார்ச் மாதத்திற்கு பிறகு பணிகள் தொடங்கப்படும் என பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அறிவிப்பு. சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சென்னை இலக்கிய திருவிழா 2023 இன்று தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 100 நூல்களை வெளியிடுகிறார்.